வெல்கம் டு மை சேனல். இப்போ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் சாரீஸ் 10 சாரியோட மெமரிஸை பற்றினே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாரீ வந்து எந்தெந்த விழாக்களுக்கு எடுத்தோம், எந்தெந்த விசேஷத்துக்கு போட்டோம், போட்டோ இந்த சாரீயில் வந்து நிறையா ஃபோட்டோ எடுத்துருக்கோம். ஒவ்வொரு சாரீக்கும் நாங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்துருக்கோம். அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதே நான் போடுற வீடியோ வந்து அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். இப்போ ஓகேவா? அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய சடங்குக்கு எங்கள் தாய் மாமா வீடு எனக்கு செஞ்ச சடங்கு பட்டு சேலை. இப்போ இந்த சாரீ வந்து எடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அதை வந்து இன்னும் நினைவாக வந்து பத்திரமா நான் வச்சுருக்கிறேன். இது மாடல் எல்லாம் பழசாக சாரீ வந்து ஒரு மாதிரி ஆனாலும் அந்த நினைவுக்காக நான் வந்து வச்சுருக்கிறேன். இல்லை எடுத்த ஃபோட்டோவை இப்போ நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். தென் இந்த பாருங்க, இதே நான் என்னுடைய சடங்குக்கு நான் கட்டின சேரே. இது நான் எங்களுடைய ஃபேமிலியோட எடுத்த ஃபோட்டோ. இது எங்களுடைய ட்வின்ஸ், என்னுடைய சிஸ்டர்ஸ். அதாவது இதுதான் எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ. இது எங்கள் அப்பா அம்மா, இது வந்து நான், இது வந்து என்னோட ரெண்டு சிஸ்டர்ஸ். இதுதான் எங்கள் ஃபேமிலி. இந்த பிளாக் கலரு சட்டை போட்டிருக்கவங்க தான் தீபா ஃபேஷன் டிசைனிங் வச்சுருக்கிறவங்க. அது அவங்களோட சின்ன வயசு ஃபோட்டோ தான் இது. அடுத்து வந்து இது எல்லோ கலர் பட்டு சாரி. இது வந்து என்னுடைய நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்த சாரீ தான். இதுவும் கொஞ்சம் சேடாகிட்டே இருக்கும், இருந்தாலும் அந்த நினைவுக்காக நான் அந்த சாரியை வச்சுருக்கேன். என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாம்பழ கலர் பிடிக்கும், அதனால் இந்த சாரியை வந்து நான் பத்திரமா வச்சுருக்கேன். அதோட ஃபோட்டோவையும் பார்க்கலாம். இதே அதோட ஃபோட்டோ பாருங்க. அடுத்து இது வந்து மெரூன் கலர் சாரி. இதுதான் என்னுடைய திருமணப்பட்டு சேலை. இந்த சாரீ வந்து எங்களுக்கு எல்லாமே ராசியான கடை வந்து ராஜ்மஹால்ங்கிறதுனால அங்கேயே நாங்கள் வந்து விசேஷத்துக்கெல்லாம் எல்லாமே எடுக்கிறது. எங்கள் ஹஸ்பண்டு மதுரைங்கிறதுனால அங்கேயே எடுத்துட்டாங்க. இது வந்து பார்டரெலாம் வந்து நான் வந்து திருப்பி இதே மடித்து வச்சுருக்கிறேன். அப்போ தான் இந்த பார்டர் கறுக்காமல் இருக்கும், சாரீ நம்ம மெயின்டெயின்ஸ் பண்ணுறதுக்கு இதுவாக இருக்கும்ட்டு. ஆனால் அடிக்கடி வந்து நான் வந்து சாரியை விரித்து திருப்பி மடித்து மடித்து வச்சு மெயின்டெயின்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதோட ஃபோட்டோவை பார்ப்போம். இப்போ அந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. அடுத்து வந்து இந்த சாரீ. இது வந்து பஞ்சு மிட்டாய் கலரில் இருக்கும். இது எங்கள் அம்மா எனக்கு வந்து சீருக்கு வச்ச சாரீ தான். இதுவும் அந்த நினைவுக்காக நான் வந்து பத்திரமா வச்சுருக்கிறேன். இப்போ அதோட ஃபோட்டோவையும் பார்ப்போம். இந்த ஃபோட்டோவில் வந்து எங்கள் சிஸ்டர் வந்து அழகாக க்யூட்டாக இருப்பாங்க பாருங்கள். இந்த சாரீக்கு எதுக்கு இந்த ஃபேஸ்க்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். எங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவிலே இந்த சாரீ கட்டின ஃபோட்டோ வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ எப்படின்னா, கல்யாணம் ஆகி மறுநாள் வந்து திருநெல்வேலி பழக்கப்படி மறுநாள் சொதி விருந்துன்னு வைப்பாங்க, அந்த விருந்தப்போ நாங்கள் வந்து எடுத்த ஃபோட்டோ தான் இது. அடுத்து இந்த சாரீ வந்து ஸ்னேகாப்பட்டு. இது வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து தீபாவளிக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க, அதனால் இந்த சாரியை வந்து நான் அப்படியே பத்திரமாக வந்து வச்சுருக்கிறேன். அப்போ இப்போ அதோடய ஃபோட்டோவை தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அடுத்ததான் இந்த ப்ளூ கலர் சாரீ. இதுவும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எங்கள் கல்யாண நாளைக்கு எடுத்து கொடுத்த சாரீ தான் இது. இதை கட்டிக்கிட்டு தான் நாங்கள் கோயிலுக்கு பிள்ளையார் பெட்டி போயிட்டு வந்தோம். இப்போ அதோடய ஃபோட்டோவையும் நீங்கள் பாருங்கள். இந்த சாரீயில் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த சாரீ தான் இது. அடுத்ததான் இந்த பிங்க் கலர் சாரீ, பட்டு சாரீ. இது வந்து எங்கள் அம்மா எங்கள் மூணு பேருக்குமே ஒரே மாதிரி சாரீ எடுத்து கொடுத்தாங்க. திருப்பதிக்கு போகிறதுனால மூணு பேருக்கும் ஒரே மாதிரி கட்டிக்கலாம்ட்டு இந்த சாரீ எடுத்து கொடுத்தாங்க. இதோட ப்ரைஸ் கூட ரொம்ப சீப் தாங்க, வெறும் 1400 தாங்க, 1400 தான். ஆனால் மூணு பேர் நாங்கள் சேமாக கட்டியிருந்தப்ப நல்லா செமையாக தூக்கலாக இருந்துச்சு. அதோட ஃபோட்டோவை பார்க்கலாமா? வாங்க. இப்போ இதோட ஃபோட்டோவே இந்த இங்கே இப்போ பார்க்குறது, பக்கத்தில் இருக்கிறது என் பையன். அடுத்ததான் இந்த க்ரீன் கலர் சாரீ. இதுவும் நாங்கள் ராஜ்மஹலில் தான் எடுத்தோம், தீபாவளிக்கு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எடுத்து கொடுத்தாங்க. இதோட ஃபோட்டோவே நீங்கள் பாருங்கள். சாரியோட ஃபோட்டோ தான் இது. இந்த சாரீக்கு வந்து அந்த சில்வர் பிளவுஸ் போடவுமே செமையாக தூக்கலாக இருந்துச்சு. க்ரீன் கலர் பிளவுஸ் கூட நல்லா இருக்காது, ஆனால் அந்த சில்வர் பார்டருக்கு வந்து சில்வர் போடவும் சூப்பராக இருந்துச்சு அன்னைக்கு. இவங்க ரெண்டு பேரும் எப்போதுமே எந்த சாரீ எடுத்தாலும் அவங்க ஹஸ்பண்டுக்குமே சேமாகவே அதே கலரில் எடுத்துருவாங்க எப்போதுமே. அடுத்ததா இந்த சாரீதையும் பார்க்க போகிறோம், சில்க் காட்டன். இதுவுமே இப்போ ரீசெண்டாக எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்தாரு. இதோட ப்ரைஸ் வந்து 800 ரூபீஸ் மட்டும்தான். இப்போ இதோட ஃபோட்டோவை வந்து பாருங்கள். இது கொஞ்சம் டார்க் கலருங்கவங்க சரியாக கிளியராக தெரிய மாட்டேங்குது. இப்போ இதோட ஃபோட்டோ தான் இது. இது பேர் இது வந்து ஃபேன்ஸி. அடுத்ததான் பார்க்க போகிறது இந்த ஒர்க் சாரீ. இது எல்லோ கலரில், இதுவும் என்னோடய ஹஸ்பண்ட் மதுரையில் எடுத்து கொடுத்தாங்க.
இது yellow with violet color வந்து காம்பினேஷன் வந்து சூப்பரா இருக்கு. இப்போ அதோட போட்டோவை பார்த்தறலாம். பாருங்க இது இந்த சாரில உள்ள போட்டோ. இப்போ இந்த 10 சாரியோட ஓல்ட் மெமரிஸ் பே நம்ம வந்து பார்த்தா இத வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன். பை.